கவனிங்க, தரையின் மீது ஒரு புள்ளியிலிருந்து, சரியா? தரையின் மீது ஒரு புள்ளி. 30 மீட்டர் உயரமுள்ள கட்டிடத்தின், அப்ப எத்தனை மீட்டர் உயரம்? 30 மீட்டர் உயரம். எத்தனை மீட்டர் உயரம்? 30 மீட்டர் உயரம். ஆக்சுவலா இப்படி போடணும், இப்ப கொஞ்சம் கோணையா போகுது எனக்கு இதுல, நீங்க நேரா போட்டுக்கோ. 30 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டிடத்தின் மேலுள்ள, அப்ப இதுவரைக்கும் 30, அதுக்கு மேல மறுபடி என்ன இருக்குது அப்படின்னா, அதுக்காக சும்மா வேற கலர் போடுற, நீங்க எக்ஸாம்ல அப்படி வேற கலர் போடக்கூடாது, ஒரே கலர் தான் போடணும், ரைட்டா? மேலுள்ள ஒரு கோபுரத்தின், இது வந்து கோபுரம், ரைட்டா? இது என்னது? கோபுரம். இது என்னது? கட்டிடம். இது என்னடிக்கு? கட்டிடம். 30 மீட்டர் உயரமுள்ள கட்டிடத்தின் மேலுள்ள ஒரு கோபுரத்தின் அடி மற்றும் உச்சியின் ஏற்ற கோணங்கள். எதனுடைய ஏற்ற கோணங்கள்? அடி மற்றும் உச்சியின் ஏற்ற கோணங்கள். அப்ப இந்த கோபுரத்தினுடைய அடியை பார்க்கணும் அப்படின்னா எங்க நிக்கணும்? நீங்க இங்க நிக்கணும், இல்ல இந்த பக்கம் நிக்கணும், ஏதாவது ஒரு பக்கம் நிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்னா இங்க நிக்கணும், இல்லாட்டி இங்க நிக்கணும். புரியுதுங்களா? இப்ப உங்க புக்ல இப்படி கொடுத்துருக்கிறதுனால உனக்கு புரிதலுக்காக நான் இங்க நிக்கிறேன். நல்லா கவனி. இப்ப இங்கே இருந்து எதை பார்க்க போறீங்க? இந்த கோபுரத்தினுடைய அடி. ஃபர்ஸ்ட் அதானே கொடுத்துருக்காங்க, கோபுரத்தினுடைய அடி இதை பார்க்க போறீங்க. புரியுது அடகனா? இந்த கட்டடத்துல இருந்து நீங்க இப்படி தள்ளி நிக்கிறீங்க. இந்த கட்டடத்துல இருந்து என்ன பண்றீங்க? நீங்க தள்ளி நிக்கிறீங்க, ரைட்டா? கோபுரத்தினுடைய அடி மற்றும் உச்சி. அப்ப இங்க இருந்து மறுபடி எதை பாக்குறாங்க டாக்கண்ணா? உச்சிய பாக்குறீங்க. இந்த அடியில இருந்து எங்க பாக்குறீங்க நீங்க? உச்சிய பாக்குறீங்க. இது கொஞ்சம் கன்வீனியன்டா இருக்கிறதுனால நான் இப்படி போட்டுக்கிறேன், உச்சி, ரைட்டா? ஏற்ற கோணங்கள் முறையே 45 டிகிரி மற்றும் 60 டிகிரி. அப்ப முதோ எதுடா கண்ணா வரணும்? 45. இதுதான். ஏன் இது 45ன்னு வரணும்னு சொல்றேன் நானு. என்ன கொடுத்துருக்காங்க? கோபுரத்தின் அடி. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அடி. அப்ப அதுக்கு என்னது? 45 டிகிரி. அடுத்தது அதனுடைய உச்சி. கோபுரத்தின் அடி, ஒரு கோபுரத்தின் உச்சியின் ஏற்ற கோணங்கள். அப்ப அடுத்ததுதான் என்னது? இது ஃபுல்லா எத்தனை டிகிரி? இதை பாருங்க, ரெண்டு கோடா போட்டுக்கோ. இது ஃபுல்லா எத்தனை டிகிரி? 60 டிகிரி. புரியுதுங்களா? உள்ளுக்குள்ளேயே கூட போட்டுக்கலாம், ரைட்டா? இது 45 டிகிரி, இது 60 டிகிரி. அவங்க என்ன கேக்குறாங்க? கோபுரத்தினுடைய உயரம் ஹெச் கேக்குறாங்க. இது ஹெச், கோபுரத்தின் உயரம். இங்க ரெண்டு தீட்டா இருக்குதா? அப்ப கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்? இத ரெண்டு பகுதியா பிரிச்சுக்கணும். இதை என்ன பண்ணிக்கணும்? ரெண்டு பகுதியா பிரிச்சுக்கணும். அதே மாதிரி என்ன தீட்டா இங்க எடுக்கிறது அப்படின்றத யோசிக்கணும். சைன் தீட்டாவா காஸ் தீட்டாவா? நல்லா கவனிங்க. நமக்கு இப்ப இங்க எதிர்ப்பக்கம் வந்திருக்குது. இப்ப இதை எடுக்கக்கூடாது. இது கர்ணம் இல்லையா? இது என்னது? கர்ணம். இது நமக்கு தேவையே கிடையாது. இன்னொன்னு 45 டிகிரி. இது என்னது? எதிர்ப்பக்கம். இது என்னது? அடுத்துள்ள பக்கம். இது என்னது? அடுத்துள்ள பக்கம். நீங்க இந்த எதிர்ப்பக்கத்தையும் அடுத்துள்ள பக்கத்தையும் எடுக்கும்போது, ஏன்னா இங்க அடுத்துள்ள பக்கத்தையும் எடுக்கும்போது என்ன தீட்டா வரும்? டான் தீட்டா. டான் தீட்டான்றது என்னது? எதிர்ப்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஏன்னா இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டாதான் நமக்கு மறுபடியும் இந்த உயரம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இந்த கர்ணம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் நமக்கு என்ன வேணும்? இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்டும் வேணும் செங்கோண முக்கோணத்துல, இல்லையா? இது ரெண்டு அளவும் இருந்தாதான் உன்னால கர்ணத்தின் அளவை கண்டுபிடிக்க முடியும். ஏன் டான் தீட்டா எடுக்கிறேன்னு இப்ப புரியுதா? அதனால எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீ எதை தான் கண்டுபிடிச்சாகணும்? அடுத்துள்ள பக்கத்தை தான் கண்டுபிடிக்கணும். இன்னொரு க்ளூ என்னன்னா, 45 டிகிரி. இந்த டான் தீட்டால இந்த 45ன்றது என்னன்னா, 1ன்றது தெரியும். 45 டான் 45ன்றது என்னது? 1, அதனுடைய மதிப்பு. அப்ப டக்குன்னு இதுவும் இதுவும் ஈக்குவல் ஆயிடுமா? நமக்கு ரொம்ப ஈஸியா நம்மளால இந்த மதிப்பை கண்டுபிடிக்க முடியுமா? அதனால இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, டான் 30. இப்போ உங்க புக்ல இது கொடுத்துருக்காங்க, பரிடிகன்னு பட விளக்கம் அழகா கொடுத்துருக்காங்க. ஆனா பரிச்சையில் இப்படி எல்லாம் வரைய முடியாது. மஞ்சள் கோட்ல இருக்கிறது பத்தி அது மட்டும்தான் வரைய முடியும். அதான் மிஸ் இங்க வரைஞ்சு காட்டினேன்.
புரியுதுங்களா? அதனால நான் அந்த பேரெல்லாம் கொடுக்கல, ரொம்ப எளிமையா செஞ்சு போயிடலாம். ஒரு 2 நிமிஷம் தான் கணக்க செய்யறதே, 5 நிமிஷத்து கணக்கு, ஆனா 2 நிமிஷத்துல செஞ்சிடலாம். நான் சொல்ற மாதிரி செஞ்சா அதனால இங்க பாருங்க, அழகா கொடுத்துருக்காங்களா? இது கட்டடம், கட்டடம் கொடுத்துருக்குறாங்களா? ஏபின்னு கொடுத்துருக்குதா? அதுக்கு மேல ஏசின்றதுதான் என்னது, கோபுரம், ரைட்டா? அடுத்தது எங்க இருந்து பாக்குறாங்க, இங்க இருந்து பாக்குறாங்க கோபுரத்தினுடைய அடி. அப்ப எத்தனை டிகிரி கொடுத்துருக்குது? 45 டிகிரி. கோபுரத்தின் அடி 45 டிகிரி வருதா? அடுத்து என்னது, கோபுரத்தினுடைய உச்சி எத்தனை டிகிரி வருது? 60 டிகிரி வருது. புரியுதுங்களா? மிஸ் முன்னாடி போட்டிருக்காங்களே, இது பின்ன அப்படி கிடையாது. இருக்கேன், நமக்கு கோணம் தான் அளவுதா? பாருங்க, இப்ப இதே படத்தை நான் வேற மாதிரியும் வரையலாம், நல்லா கவனிங்க. இப்ப இதுதானே நமக்கு, ரைட்டா? மறுபடியும் என்ன, இங்க, ரைட்டா? இப்ப இங்க இருந்து கூட நீ பாக்கலாம், என்ன பண்ணலாம், நீங்க இங்க இருந்து கூட பாக்கலாம். இப்ப இந்த கட்டடத்துல இருந்து இவ்வளவு தூரம் தள்ளி நின்னுகிட்டு என்ன பண்றீங்க, கோபுரத்தினுடைய அடிய பாக்குறீங்க. மறுபடியும் என்ன பண்றீங்க, கோபுரத்தினுடைய உச்சிய பாக்குறீங்க. கோபுரத்தினுடைய அடி என்னது, 45 டிகிரி. நமக்கு வந்து இந்த கோண அளவு தான் முக்கியம், இந்த கோண அளவு தான். முன்னாடி குறிக்கிறது பின்னாடி குறிக்கிறதுன்றது கிடையாது. இப்ப இங்க குறிச்சா அடுத்தது என்னது, 60 டிகிரி. குறிக்கும் போது இந்த தீட்டாவை மறைக்காம குறிக்கணும். அதனால இங்க இப்ப இதே 60 டிகிரி இங்க, புரியுதா? இப்ப இப்படியும் படம் வரையலாம், நீ இப்படியும் படம் வரையலாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதனால புக்ல இருக்கு, புக்ல இருக்குதுன்னே பண்ணக்கூடாது, நம்ம புரிஞ்சுக்கணும் போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நீ, ரைட்டா? இப்ப நான் என்ன சொன்னேன், டேன், சாரி சாரி, இங்க வந்து டேன் 30, டேன் 45. ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன், டேன் 45, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம், ரைட்டா? அடிக்கணும். இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது என்னன்னு வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்ப இது என்னது, டேன் 45 டிகிரி. டேன் 45 டிகிரி என்னது, எதிர்பக்கம். எதிர்பக்கம் என்னது, 30 மீட்டர். அடுத்துள்ள பக்கம் என்னது, எக்ஸ். டேன் 45ஓட மதிப்பு என்ன, 1. நான் அந்த விரல்களை வச்சு சொல்லி கொடுத்துருக்கேன், அட்டவணையை வச்சு சொல்லி கொடுத்துருக்கிறேன், ரைட்டா? டேன் 45னா 1, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 மதிப்பு தான் நீ ஞாபகத்துல வச்சுக்க வேண்டியது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். என்னன்னா 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி. 30ன்னு போது இதுல 3 வருதா? அப்போ 1/√3. இது எப்ப தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் தெரியணும். இந்த 1 யாருக்கு போயிடும், 45க்கு போயிடும். √3 யாருக்கு போயிடும், 60 டிகிரிக்கு போயிடும். இப்படியும் ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். இந்த 3 வேல்யூ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 வேல்யூ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவு கணக்கு செஞ்சிடலாம், சரியா டாக்கனா? அப்போ 1 = 30/x. அப்ப இந்த எக்ஸ் இங்க போயிடுமா? 1 × x என்னது, 1 × x, 1 × x, 1 × என்னது, எக்ஸ். ஆக்சுவலா 1 × x போடுறதுக்கு பதில நீ என்ன போட்டுக்கலாம், எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, 30 மீட்டர், சரியா? அடுத்தது எத்தனை டிகிரி எடுக்கணும், 60 டிகிரி. இன்னொன்னு என்ன எடுக்கணும், டேன் 60 டிகிரி, ரைட்டா? டேன் 60 டிகிரி. டேன் 60ன்றது இந்த முழு முக்கோணமும் வரும், புரியுதுங்களா? அதுல என்னது, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் தான். ஏன்னா இப்ப அடுத்துள்ள பக்கம் கண்டுபிடிச்சிட்டோம், ஏன் டேன் தீட்டா எடுக்கிறோன்றத முதல் நீ புரிஞ்சுக்கணும், புரியுதா? டேன் 60ன்றது எதிர்பக்கம், எதிர்பக்கம்ன்றது இது ஃபுல்லா, அதாவது இந்த கட்டிடத்தினுடைய உயரம் பிளஸ் கோபுரத்தினுடைய உயரம், புரியுதா? டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம், எதனுடைய உயரம் பிளஸ் எதனுடைய உயரம், கட்டிடத்தின் உயரம் பிளஸ் கோபுரத்தின். கட்டிடத்தின் உயரம் எவ்வளவு, 30. கோபுரத்தின் உயரம் எவ்வளவு, h, டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். அடுத்துள்ள பக்கம் நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 30ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 30, டேன் 60க்கு என்ன மதிப்பு, √3. அப்ப √3, 30 + h / 30. ஆக்சுவலா இப்படி எழுதவே தேவை, டக்குன்னு √3 × 30 போட்டிருக்கலாம், ரைட்டா? இப்ப குறுக்கு பெருக்கல், ரைட்டா? அப்ப இங்க என்ன வரும் நமக்கு, 30√3 = 30 + h. இப்ப h ஈக்குவல் டு என்னது, 30√3. இந்த 30 இங்க வரும்போது என்னது, -30, சரியா? அடிக்கணும். இப்ப இது ரெண்டுலயும் என்ன பொதுவா இருக்கு, 30 பொதுவா இருக்கு. அப்ப இங்க என்ன வரும், √3 − 1 = h. அடுத்தது 30 பெருக்கல், கணக்குல √3 வேல்யூ கொடுத்துருக்காங்களா, 1.732 −1 = h. இப்ப இங்க என்ன இடம், கழிச்சு பாரு, 1.732 1.0000. அப்ப என்ன இடுங்க, 0.732 0.732, ரைட்டா? புரியுதா புரியலையா? அப்ப இங்க என்னது, 30 × 0.732 ஈக்குவல் டு என்னது, h. இப்ப இதை பெருக்கணும், இந்த பூஜ்யத்தை விட்டுருங்க, முதல் 3ஆல மட்டும் பெருக்குங்க, 3×2 = 6, 3×3 = 9, 3×7 = 21. என்ன சேர்க்கணும்,
பூஜ்யம் சேர்க்கணும். ஏன்னா 30 தான் பெருக்கணும், நம்ம 3 பெருக்கிட்டு பூஜ்யம் சேர்த்திருக்கோம். எத்தனை இலக்கங்கள் தள்ளி புள்ளி வரணும்? 3 இலக்கங்கள் தள்ளி புள்ளி வரணும். அப்போ 1, 2, 3. அப்ப ஆன்சர் என்ன? 21.96 மீட்டர். எச் ஈக்குவல் டு, புரியுதுங்களா? தமிழ்ல கூட இருக்கு மீட்டர், ரைட்டா? உயரம் என்னது? எதனுடைய உயரம் இது? கோபுரத்தின் உயரம். இது எதனுடைய உயரம்? கோபுரத்தின் உயரம். எழுதணும் கோபுரத்தின் உயரம். இல்ல அப்படின்னா தொடக்கத்திலேயே என்ன பண்ணிக்கணும்னா கோபுரத்தின் உயரம் ஹெச் என்க, கோபுரத்தின் உயரம் ஹெச் என்க அப்படின்னு எழுதிக்கணும். அப்ப ஹெச் ஈக்குவல் டு கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டா ஆயிடு. இல்லையா கடைசியா எடுத்து எழுது, கோபுரத்தின் உயரம் ஈக்குவல் டு 21.96 மீட்டர். புரியுது அடிக்கண்ண? புரிஞ்சுதா புரியா? அதனால படம் இப்படிதான் வரையணும்னு இல்ல, அர்த்தம் புரிஞ்சுக்கோ. கட்டடம் அதுக்கு மேல கோபுரம், நீ இந்த பக்கத்துல இருந்தும் பாக்கலாம், இந்த பக்கத்துல இருந்தும் பாக்கலாம், ஆனா படம் வந்து இந்த இதுதான். புரிஞ்சுட்டீங்களா? அதே மாதிரி இங்க நான் மிஸ் 30 டக்குன்னு சொல்லிட்டேன், தப்பா, இது 45. எத்தனை 2 டிகிரி வருது. அதே மாதிரி ஏன் டான் தீட்டா எடுக்கிறோன்றதை நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? எதிர்ப்பக்கம் போய் அடுத்து முக்காவாசி டான் தீட்டா தான், ஆனா சில இடங்கள்ல சைன் தீட்டா காஸ் தீட்டா வரும், புரியுதுங்களா? இப்ப இந்த இது கண்டுபிடிக்கணும்னாலும், கர்ணம் கண்டுபிடிக்கணும், ஹைபோட்டனஸ் கண்டுபிடிக்கணும்னாலும் உனக்கு என்ன வேணும்? ஆப்போசிட் சைட், அட்ஜசன் சைடு வேணும். அதனால அட்ஜசன் சைடு கண்டுபிடிக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது.